வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம டைரக்டர் தீபக் சுந்தரராஜனுடைய இயக்கத்தில் டாப்ஸி விஜய் சேதுபதி நடித்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் ஒரு ஃபேண்டசி காமெடி படமாக ரிலீஸ் ஆயிருக்கிற ஆனபல் சேதுபதி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆனபல் சேதுபதி படத்தோடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீர சேதுபதி அப்படிங்கிற ஒரு ராஜாவால் கட்டப்பட்ட ஒரு பெரிய அரண்மனை ஒன்று காமிக்கப்படுது. அந்த அரண்மனைக்குள்ளே நிறைய பேர் இறந்து போய் ஆவியாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆவியாக சுற்றிக்கிட்டு இருக்கிற அவங்களால அந்த அரண்மனையை விட்டு வெளியில் வரவே முடியல. அந்த அரண்மனைக்குள்ளேயே அவங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பல வருஷங்கள் ஓட இப்போது கரண்ட் டைம்லைன் காட்டும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயினும் அவங்களுடைய குடும்பத்தையும் காட்டுறாங்க. ஹீரோயினும் அவங்களுடைய குடும்பமும் திருட்டு தொழில் பண்ணுற மாதிரி காமிக்கப்படுது. ஸோ ஒரு கட்டத்தில் சில காரணங்களால் ஹீரோயினும் அவங்களுடைய குடும்பமும் வீரசேதுபதி ராஜா கட்டின அந்த அரண்மனைக்குள்ளே போகிறாங்க. ஸோ அரண்மனைக்குள்ளே போனதுக்கப்புறமா அவங்களுக்கு என்ன நடந்தது, ஏற்கனவே அந்த அரண்மனைக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்க அந்த பேய்ங்க எல்லாரும் அந்த அரண்மனை விட்டு வெளியேறினாங்களா இல்லையா, அந்த அரண்மனைக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான மர்மம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஆனபல் சேதுபதி படத்தோடைய மீதி கதை. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி, டாப்ஸி, ராதிகா, ஜெகபதி பாபு இப்படின்னு நிறைய பிரபலமான நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்களுடைய நடிப்பை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. அவங்களுக்கு கொடுக்கப்படுற ரோல்ஸை அவங்க ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த படத்தில் காட்டப்பட்ட அந்த அரண்மனை அந்த லொக்கேஷன் வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ அந்த அரண்மனையோடைய இன்டீரியரும் சரி எக்ஸ்டீரியரும் சரி ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் இவங்க செட்டு போடலை, உண்மையிலேயே நார்த் இந்தியாவில் இருக்கிற ஒரு லொக்கேஷனில் தான் போயிட்டு இவங்க ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோடைய கதையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ரொம்ப யூஸ்வலான பழைய ஹாரர் கதை தான். பட் பழைய கதையாக இருந்தாலும் அதை சுவாரஸ்யமாக எடுத்துகிட்டு போயிருக்க முடியும். ஆனால் அந்த சுவாரஸ்யமும் இந்த படத்தில் எங்கேயுமே இல்லை. இந்த படத்தை ஒரு ஃபேண்டசி காமெடி படமாக தான் இவங்க எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் ஃபேண்டசி இருக்குது, ஆனால் காமெடி வந்து எந்த இடத்துலையுமே சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. இந்த படத்தோடைய ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸை எடுத்துக்கிட்டோன்னா, அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக அமைக்கப்படலை, ரொம்ப சாதாரணமாக தான் இருந்தது. ஸோ ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா, இந்த ஆனபல் சேதுபதி படம் ரொம்ப ஆவரேஜான ஒரு ஃபிலிம். ஸோ இந்த படம் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள். ஏற்கனவே இந்த படத்தை பார்த்தவங்க இந்த படத்தை பற்றின உங்களுடைய ஒப்பீனியன் என்னங்கிறத மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.